நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் அவர்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தணும் மேலும் பைக் டாக்ஸி வந்து தடை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இதை பற்றி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களோட கருத்துக்கள் என்ன கோரிக்கைகள் என்னன்னு கேட்போம் வாங்க. ஆனால் சீமான் அவர்கள் வந்து உங்களுக்கான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காரு, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? நீங்கள் எப்படி? ஆமாம், பயனுள்ளதாக இருக்குது. நாங்கள் வச்ச கோரிக்கை நிறைவேறும். அண்ணன் எங்களுக்காக வந்து டைமை ஒதுக்கி நின்று பேசியிருக்கிறாரு, அதுக்காக நாங்கள் அண்ணனுக்கு இன்றைக்கி நன்றி சொல்கிறோம் எல்லா டிரைவரும். இது வந்து வர இருக்கலாம், இது வந்து நான் எதிர்பார்க்கல. காலையில் நான் எடுப்பேண்ணா, காலையில் 300 ரூபாய்க்கு கேஸ் போடுவேன். 300 ரூபாய் கேஸ் போட்டு மதியானத்துக்குள்ளே 1200 ரூபா ஓட்டினேனா அதில் நான் 800 ரூபா செலவு பண்ணுறேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நான் 1200 ரூபா செலவு பண்ணுறேன் ஆட்டோ எடுக்கணும்னா. இன்னும் நான் வண்டிக்கு டியூ கட்டலை, 2 மாதம் டியூ கட்டலை. டியூ கட்டது ரொம்ப சிரமமாக இருக்குது. கண்டிப்பாக பயனடைவோம், இது ரொம்ப வரவேற்கிறோம். நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநர் முறையில் எல்லோரும் ஒன்று நிற்போம். ஆட்டோ ஓட்டுநருன்றது மீறி நாளைக்கு எங்களோட வாக்குகளும் அண்ணன் சீமான் அண்ணனுக்கு தான் இருக்கும். எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு தரணும். மெயினாக அந்த பைக் டாக்ஸை வந்து தடை பண்ணணும், முழுமையாக முறைப்படுத்தக்கூடாது, தடை பண்ணணும். முறைப்படுத்தினாலும் பைக் டாக்ஸால் மக்களுக்கு பாதிப்பு தான் இருக்குது. நாங்கள் நான் வரவேற்கிறோங்க ரொம்ப. எந்த இது வரையும் அந்த தொழிற்சங்கம் செய்யாததை நாங்கள் வந்து சொன்ன உடனே நாங்கள் வெறும் மனு தான் கொண்டு கொடுத்தோம். நாங்கள் கொடுத்த ஒரு 5 நாள்லேயே எங்களுக்கு ரிசல்ட் சொல்லிட்டாங்க. உடனே எங்களுக்கு அதை கொடுத்த கொஞ்ச நாள் ஒரு 2 நாள்லேயே எங்களுக்கு அவங்க மூலமாக அறிவிப்பு வந்தது, இந்த மாதிரி போராட்டம் எடுக்கலாம். அவங்க நம்மளுக்கு சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து அதாவது தொழிலாளி ஒரு பாதிக்கிறாங்கன்னொடனே அவங்க வந்து முன்னெடுத்து இந்த போராட்டத்தை கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு தீவிரமாக ரொம்ப வந்து பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா எந்த கட்சியும் இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல. எங்களுக்காக வந்து தோல் கொடுக்குற தோழன் வந்து அவர் தான். போய் நான் எங்களுடைய தோழர் ஒருத்தர் போய் சொன்னோடனே அவர் உடனே சரின்னு வந்து ஒத்துக்கினார். கண்டிப்பாக என்னை சுற்றி உள்ள இனிமே வந்து என்னோடய வேலை என்னென்னா என்னோடய வர்ற பேசஞ்சர் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியை அடுத்த முதலமைச்சராக அண்ணன் சீமானை உட்கார வைக்கிறது தான் எங்களோட எல்லா ஆட்டோடரோட வேலை. கண்டிப்பாக இருக்குது. எங்களுக்காக ஒருத்தர் வராரு இல்லை, அப்போ அவருக்காக நாங்கள் வந்து மதித்து எங்களுடைய ஓட்டு உரிமை அண்ணனுக்கு தான் செலுத்துவோம். அந்த பக்கம் தான். ஏன்னா எங்களுக்கு அது ஒரு யாரும் செய்யாத விஷயத்தை எங்களுக்கு செய்கிறாருல்ல. ஆனால் யாருமே செய்யலைண்ணா, இந்த அளவு யாரும் செய்யலை. அதுவும் இங்கே இதே மாதிரிலாம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம பேச்சு இன்றைக்கி கரெக்டாக பேசியிருக்காரு. கரெக்டாக யாரும் எந்த கட்சிக்காரங்களும் எங்களுக்கு உதவலை, அவர் தான் உதவியிருக்காரு. நாங்கள் அவருக்கு தான் பண்ணுவோம். இதே காக்கி சட்டை போட்டு எங்களுக்காக ஒரு விளம்பரப்படுத்தினார் MK Stalin அவர்கள் முதல்வர். ஆனால் இன்றைக்கி அந்த தொழிலாளர்கள் நடுவீதியில் விட்டார் அவர். அதுக்காக எங்களுக்கு இந்த சீமான் தலைமையில் தான் நாங்கள் இதை எடுத்து எந்த தொழிற்சங்கமும் எங்களுக்கு எடுத்து முன்னே வர வரல. ஆனால் இவர் எங்களுக்காக முன்னே வந்திருக்கார். அதனால் அவர் வழியில் நாங்கள் போராடுவோம். சட்டத்துக்கு புறமான நடவடிக்கை உள்ள ஆப்பில் கொண்டு வராங்கல்ல, அதையும் அரசாங்கம் கவனிக்க மாட்டேங்குது. அரசாங்கம் ஏன் கவனிக்க மாட்டேங்குது? தப்பான இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து அரசாங்கம் தானே எல்லா விஷயத்தையும் அவங்க தானே மானிட்டர் பண்ணணும். அதுக்கு தானே போக்குவரத்து துறை இருக்குது, அதுக்கு தானே ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே அவங்க தானே பார்க்கணும். அடிப்படையை வச்சு என்னென்ன கோரிக்கைகள் வந்து வச்சுருக்காங்க? அவங்க வந்து இந்த அவங்க தனியாக ஒரு ஆப்பு, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தனியாக ஒரு ஆப்பு ஓப்பன் பண்ணி அவங்க எங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் யார் இந்த கட்சிக்காரங்க? நாங்கள் எல்லா இடத்துலையும் சிஎம்முக்கே போய் நேராக மனு கொடுத்தோம், அதுக்கே ரிஃபரன்ஸ் வரல. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டே இந்த ஆப்பு எடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீட்டர் கட்டணம் வந்து 10 வருஷமாக ஏற்றலை, பால் விலை 7 வருஷம் மாநகர போக்குவரத்து இயக்கம் இல்லைன்னு கவர்மெண்ட்டே வந்து ஏற்றுது சரிங்களா. சொத்து வரி ஏற்றுறாங்க, இபி கட்டணம் ஏற்றுறாங்க, எல்லாத்தையும் ஏற்றும்போது 10 வருஷமாக இதே வச்சு ஓட்டுங்க, இதே கட்டணத்தை ஆட்டோமேட்டிக் கட்டணம் வச்சு ஓட்டுங்கன்னா எப்படி எங்களால் எங்களுக்கு பொழப்பு நடத்த முடியும்? அது இல்லாமல் எம்எல்ஏ எம்பிக்கு சம்பளம் வேறு ஏற்றிக்கினாங்க 50,000 ரூபாய். அப்போ ஆட்டோ ஓட்டுநருங்க நாங்கள் வந்து 10 வருஷமாக அதே 25 ரூபா மினிமம் 12 ரூபா புரியுதுங்களா. ரெண்டாவது எங்கள் வாழ்வாதாரம் வந்து கம்பி மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. இது ஆட்டோ தொழில் மோட்டார் தொழில் வந்து கர்ணம் தப்பினா மரணம் எங்களுக்கு. நாங்கள்லாம் நிரந்தரமாக வீட்டுக்கு வருவோம்லாம் வந்து சொல்லிட்டுலாம் வர முடியாது. இந்த ஓலா ஊபரில் ஏறுறவங்கலாம் ஏதோ ஆட்டோ டிரைவரை வேலைக்கு வாங்கிட்டேன் நினச்சிக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு புக் பண்ணிவிட்டு மாடி மேலே இருந்து கூப்பிட்றாங்க. ஏன்னா ஒரு ஃபோன் பண்ணி கூட டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்ட்டு அவங்க எங்கள் மென்டலையும் பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஓலா ஊபரை விட எங்களுக்கு மீட்டரை உயர்த்தி கொடுத்தா நாங்கள் எல்லோரும் மீட்டரை போட்டு ஒட்டு ரோட்டில் இருப்போம், வண்டி ஓட்டுவோம். அடுத்தது எங்களுடைய சுய கௌரவம் பாதிக்கப்படுது. ஆட்டோ ஓட்ட வர்றவங்க எல்லாருமே ஒரு தன்னோட சுய கௌரவமாக தான் ஆட்டோ ஓட்ட வராங்க, யாருக்கிட்டே அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு. இப்போ இந்த கார்பெட் நிறுவனம் வந்து எல்லாரையும் அடிமையாக்குது. நான் சொல்கிற டைமில் நீ ஓட்டு, நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வண்டியை நிறுத்த முடியாது. அந்த மாதிரி இடத்துல புக் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்போ அந்த பிக்கப்லாம் எடுத்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா மறுபடியும் வந்து ஆட்டோ டிரைவர்கள் எல்லோரும் அடிமையாக தான் ஆக்கப்படுறாங்களே வந்து. இது ஒரு சுதந்திரமாக தோல் எனக்கு 1000 ரூபாய் 1200 ரூபா சில தோழர்கள் சொன்ன மாதிரி 1200 ரூபா ஓட்டினா 300 ரூபாய் கேஸு, 50 100 ரூபாய் ஆயில்,
400 ரூபா போச்சுன்னா 800 ரூபா, 800 ரூபால எங்களுக்கு சாப்பாடு செலவு. ஒரு தள்ளு வண்டியில் கூட 80 ரூபாய் இன்றைக்கி சாப்பாடு விலை 80 ரூபா. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டீ அது சாப்பிட்டா கூட 100 ரூபா போச்சு, கையில் 700 ரூபா, ஒரு நாளைக்கு 300 ரூபா தண்டல் காட்டுறோம். மீட்ரு போட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருந்தோம். மீட்ரு நியாயமான கட்டணம் மீட்ரில் டிமாண்டில் எனக்கு பண்ணவே தெரியாது. எப்பவுமே எங்கேருந்து எங்கே போனீங்கன்னு கேட்டால் எனக்கு அமௌண்ட்டெல்லாம் தெரியாது, நான் மீட்ரு போடணுன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கிறனால தான் ஓலா யூபர் உள்ளே வந்துச்சு. இன்றைக்குமே இந்த ஓலா யூபர் அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என் சாட்சி இருக்குது, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், நான் இன்றைக்கி நான் ரைடு எடுத்ததில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது என்ன அடிப்படை கட்டணம் தானே, இன்றைக்கி உள்ள ரேட்டு தான் அடிப்படை கட்டணம். இந்த மீட்டர் கட்டணம் தான் ஆட்டோ ஓட்டுறீங்க, மீட்டர் போடுற போட மாட்டேங்கன்னு சொல்கிற குறைய தப்பு. 99 விழுக்காடு ஓலா யூபரில் ஓட்டுற டிரைவர்ஸ் தான் இப்போ அதிகமாக இருக்காங்க. ஸ்டாண்டில் ஓட்டுறது 10% தான், எல்லாமே ஆன்லைனில் தான் ஓட்டுறாங்க. அப்படி எப்படி மீட்டர் போட்டில் ஓட்டலாம் நீங்கள் சொல்லுவீங்க? கிலோமீட்டருக்கு 12 ரூபா தான் கொடுத்துட்ருக்காங்க. தான நிறுவத்தில் 10 வருஷமாக பார்த்தோம், நிறுவத்தை நிறுவத்தம் பார்த்தோம், காலையில் எந்த ஒரு கோரிக்கையும் போராட்டம் பண்ணி தான் வெற்றி பெறுவோம்னா இந்த அரசு எதுக்கு? தமிழ்நாடு அரசு எது கவர்மெண்ட்டே தேவையில்லையா? ஒரு போராட்டம் பண்ணி தான் எந்த கோரிக்கையும் ஜெயிக்கணும்னா அது கவர்மெண்ட் அரசே தேவையில்லை. அதுக்கு எல்லாமே ஒரு குடியரசு ஆட்சியை கவர்னர் ஆட்சியை விட்டு போயிடலாம். ஒரு மக்களோட குறையை அறிஞ்சு தான் அந்த அரசு நடத்தணும். அந்த அது கூட தெரியலனா எதுக்கு இந்த கவர்மெண்ட் அரசு? எதாக இருந்தாலும் போராடி தான் தொழிலாளி பெறணும்னா அதுக்கு அரசே தேவையில்லை. அந்த ஒன்று இப்போ பிகே ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 5 to 9 பிகே ஹவுஸ் தவறான அடிக்கும். அதில் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபீஸ் தான் எனக்கு அடிக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினா 500 தான் கிடைக்குது. நாங்கள் 1000 ரூபாய் 1500 ரூபா வண்டி ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் டே ஃபுல்லாக ஓட்டினாக்கா 600 ரூபீஸ் 700 ரூபீஸ் நான் ஓலா உபரே கட்டுறதா இருக்குது. வேணா நான் ஃபோனில் காட்டுறேன் பாருங்கள், எல்லா ஃபோன் செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஃபோனில் வந்து ஓலா உபர் ஈஸி பண்ணுறதுக்கு இப்படி ஸ்டார்டிங் என்ன பண்ணாங்கன்னாக்கா வந்து ஆஃபர் கொடுத்து எங்களுக்கு கமிஷன்லாம் பிடிக்கல ப்ரோ, கமிஷன்லாம் பிடிக்காமல் வெறும் 5 ரூபா 10 ரூபா மட்டும் தான் பிடிச்சாங்க. சரி ஒரு நியாயமாக சொல்லிட்டு விட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் எல்லாருக்கும் சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓலா உபர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. நாங்களும் ஃபுல்லாக டிரைவர்ஸ் ஃபுல்லாக உபர் யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லா பெருமனையில் யூஸ் பண்ணவோ என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது அவங்க கொடுத்த ரேட்டு, இந்த கொடுத்த நெல் நீ ஓட்டணும், இந்த ரேட்டு தான் நீ வந்து இது பண்ணணும் சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆமாம், ஐடி பிளாக் பண்ணுறாங்க ப்ரோ. இப்போ வந்து எங்கள் பேங்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க ப்ரைவேட் கம்பெனி. ஆமாம், அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அவங்க வந்து மிரட்டுறாங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து நான் 50 ரூபா பிடிப்போம், பிடிச்சி நீங்கள் வந்து அந்த 300 ரூபா ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் கட்டலனாக்கா நாங்கள் என்ன பண்ணுறாங்க, பிளாக் பண்ணுறாங்க, ஐடி பிளாக் பண்ணுறாங்க. யூடியூப்பில் அதாவது பைக் டாக்ஸில் வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி உங்கள் தங்கச்சியாக இருந்தால் நீங்கள் அது மாதிரி விடுவீங்களா? ஒரு பைக் டாக்ஸில் போனோன்னா போகிறாங்கன்னா அது எப்படி அது சாத்தியமில்லை? அது தமிழக அரசு இனிய வேடிக்கை பார்க்குதான்னு தெரியல. இது இதெல்லாம் ரொம்ப அது எப்படி எங்கள் கண்ணுக்கு முன்னாடி எங்களோட உரிமை எங்களோட வாழ்வுதரம் எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் சவரி எடுத்துகிட்டு போகும்போது எப்படி நாங்கள் கேட்காம இருக்க முடியும்? அதனால் கேட்குறோம். அதனால சண்டை உருவாகுது சரிங்களா. மெயினாக வந்து பைக் டாக்ஸி வந்து தடை பண்ணணும், அதுதான் மெயின். ஏன்னா ஒயிட் போர்டில் அலோடே இல்லை. அதுவும் இல்லாமல் புள்ளி விவரப்படி தமிழ்நாடு போக்குவரத்து துறையே சொல்கிறாங்க பைக்கில் தான் அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு பொதுமக்களை எப்படி பொது போக்குவரத்துக்காக பைக்காரங்க ஏற்றி போவாங்க? இதை வந்து 2020 இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, ஒரு கடை வச்சிருக்காரு, ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. அவங்களுக்கு முன்னாடி வந்து தள்ளு வண்டியில் டிஃபன் கடை வச்சுட்டு 5 ரூபா விற்கிறாங்க. அவன் 10 ரூபாய்க்கு விற்பான். அவன் தொழில் பாதிக்குமா பாதிக்காதா? இவன் வந்து இல்லீகலாக ரோட்டில் பிளாட்ஃபார்ம் போட்டு விற்கிறான். அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? அந்த மாதிரி தான் இவன் இல்லீகலாக வந்து பைக் டாக்ஸி ஓன் போர்டு வச்சு ஓட்டுறாங்க. நாங்கள் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு டேக்ஸ் கட்டுறோம். பர்மிட்டு இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8000 ரூபா, பைக்கெலாம் வெறும் 1400 ரூபா, 8000 ரூபா கட்டுறோம் பர்மிட்டு. அது கூட இல்லை, ஒருத்தனுக்கு போய் கேட்க ஏத்தாதப்பான்னு சொன்னதுக்கு இரு பொருள் எடுத்துருவான்னு சொல்லி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு குத்த வரானுங்க. இவங்க வந்து இருக்காரு குத்த வராங்க. நான் அப்போ கூட போய் சரி அவன் அப்புறம் கேட்ட அப்புறம் மன்னிப்பு விட்டுருண்ணா, போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறோன்னா. சரி அதுக்கப்புறம் விட்டுனா சரி தெரியாமல் பண்ணுறேன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டோம். சரி எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? பாதுகாப்பு இல்லை மேலே பைக் டாக்ஸியில். சிம்மாண்ணா, இது பெரிய விஷயம் எங்களுக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஆ இருப்பாங்கண்ணா, அவர் வந்து அவர் யூடியூப்பில் திறந்தாலே அவர் பேச்சு நான் டெய்லியும் பார்ப்பேன். கண்டிப்பாக நம்புகிறோம். இந்த தொழில் மட்டும் இல்லை, மக்களுக்கான அரசியல் வந்து அவங்க தான் பண்ணுவாங்கிறத நம்புகிறேன். எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு எந்த அரசியலும் எந்த கட்சியும் எங்களுக்காக செய்யலை. இன்றைக்கி நாம் தமிழர் அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்களுக்காக வந்து ஆறுதல் தெரிவித்து இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக அண்ணன் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். 100% நம்புகிறோம். 100% நம்புகிறோம். கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு அரசியல் அவர் செய்வாருங்க நம்புகிறோம்.